வணக்கம் தமிழ் பேசும் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம், பூமியை பத்தி தான் ஃபேக்ட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஃபர்மேஷன் அன்பாக்சிங் மற்றும் டெக்னாலஜி கொண்ட இந்த பேனேஸுடைய சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா நம்ம போற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் பாலாஜி, இது பேனியர் ஸ்டுடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது நாள் வரைக்கும் நினச்சிருப்போம் பூமி வந்து ரொம்பவே அழகானது, ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா அது அழகாக அப்படியே பார்த்துனே இருக்கலாம்னு நினச்சிப்போம். அதுவும் உண்மைதான், பூமியும் அழகாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்குதா, அதுதான் கொஞ்சம் டவுட். இப்போ நம்ம போடுற இமேஜை பாருங்கள், இதுதான் பூமியோட உண்மையான ஒரிஜினல் இமேஜ். இது மேலே பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் துண்டுகளும் ராக்கெட் துண்டுகளும் நிறையாவே படர்ந்து கிடக்குது பூமியோட அவுட் சைடில். நம்ம உலகத்துக்கு மேலே இருக்கிற குப்பையை கூட இவங்க எண்ணி வச்சுருக்காங்க. அதாவது தெளிவாக சொல்லணும்னா 128 மில்லியன் 1 சென்டிமீட்டர் டெப்ரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் 900,000 டெப்ரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் எந்த சென்டிமீட்டர்னே தெரியாது. அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற டெப்ரிஸை 34,000 இருக்குதுன்னு எண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சரி, இதனால் பூமிக்கு ஏதாவது ஆபத்தான்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக ஆபத்து தாங்க. நம்ம எதிர்காலத்தில் அனுப்பக்கூடிய சேட்டிலைட்டோ இல்லை ராக்கெட்டோ அதில் மோதறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை சீக்கிரமாக க்ளீன் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லது. கெப்லர் 7b என்ற ஒரு கிரகத்தை சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகம் பார்க்கறதுக்கே பூமி மாதிரியே இருக்குதுன்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா 40,000 லைட் ஹவுஸ்க்கு அப்பால் உள்ளது. இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா மனுஷனால் வாழவே முடியாது. இந்த கிரகம் ஏன் வாழ முடியாதுன்னா, ஃபுல்லாக அந்த கிரகத்தை சுற்றி நெருப்பு குழம்பாக படர்ந்து இருக்கிறதுனால நம்மளால் வாழ முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு பூமி மாதிரியே இருக்குது. இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா பூமியோட 8 மடங்கு பெருசு, 8 மடங்கு வெயிட்டும் கூட. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பூமி மாதிரி இருக்கிற இந்த கிரகம் நம்மளால் மனிதனுக்காக வாழ ஏற்ற இடம் கிடையாது. சரி, இந்த கிரகத்தில் வாழ தான் முடியாது, சும்மா போய் ட்ராவலாவது பண்ணி போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா, இந்த கிரகத்தோட ட்ராவலிங் ஹார்ஸ் இல்லை, அந்த ட்ராவலிங் ஹார்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 லைட் ஹார்ஸ். இந்த 1 இல்லை 2 இல்லைங்க, 400 லைட் ஹார்ஸ். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செவத்தில் லைட் எடுத்து அடிச்சிங்கன்னா அது எவ்வளோ செகண்டில் போகும், இதனால கேள்வி. ஒரு செகண்டுக்குள்ளேயே போயிடும் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் 400 லைட் ஹார்ஸ்னால் 400 வருஷமாக அந்த லைட் ட்ராவல் போய் ஆனால்தான் நம்ம அந்த கிரகத்துக்கு ரீச் ஆகும். நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு வழியாக நம்ம இன்றைக்கி உரிய வீடியோவில் ஃபைனல் கண்டென்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபைனல் கண்டென்ட்னால் சும்மாவாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் இந்த ஃபைனல் கண்டென்ட். அதாவது ஒரு கிரகம் ஃபுல்லாக டைமண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், நினச்சி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, உண்மையிலே சான்3-55 கிரகம் வந்து சயின்டிஸ்ட் உண்மையிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைமண்டால் கவர் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் கிரகத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எத்தனை ஜீரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணின்னு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. யா, 26.9 நல்லிலியன். இந்த கிரகத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 26.9 நல்லிலியன் இருக்குது. என்னடா நல்லிலியன் சொல்கிற, ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது 26.9, அதுக்கப்புறமேட்டு 30 ஜீரோ போட்டுங்க. நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. யா, இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பூமியோட ஃபேக்டரை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேனே ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் பாலாஜி, இது பேனே ஸ்டுடியோ. இது போல நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் திஸ் இஸ் பாலாஜி.